ஹாய் கைஸ், நான் உங்கள் வாசிம். இது உங்கள் தகவல் கலம். உங்களால் ஒரு நாளைக்கு வெறும் 200 ரூபா சேவ் பண்ண முடிஞ்சால் போதும், 1 ரூபா கூட வட்டி இல்லாமல் ஒரு அழகான ஒரு லேஅவுட்டில் ஒரு அற்புதமான ஒரு பிளாட்டை உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் குடியிருப்புகளுக்கு மத்தியில். அந்த லேஅவுட் எங்கே அமைஞ்சிருக்கு, அந்த லேஅவுட்டில் அவங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதோடய ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், சார் வந்துட்டாங்க. வாங்க, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க, தென் இந்த ப்ராஜெக்டோட ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் என்னென்ன வரப்போகுதுன்னு நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். வணக்கம். வணக்கம் சார். ஃபஸ்ட்டு சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன, உங்கள் கம்பெனியோட நேம் என்ன? என்னோடய பேர் ராஜேஷ். நம்ம ஆஃபீஸ் பேர் டிஆர்எஃப். இது எங்க இருக்கு பாத்தீங்க அப்படின்னா, சென்னை திருமங்கலத்துல இருக்கு சார், அண்ணா நகர் பக்கத்துல. ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். அதான் சார், டாலிராய் ஃபவுண்டேஷன் வந்து ஆல்ரெடி எக்கச்சக்க ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, தென் இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன? சார், இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா அச்சரப்பாக்கம் தொழில்பேடில் அமைச்சிருக்கு சார் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து வெங்கடேஸ்வரா கார்டன் வச்சிருக்கோம். ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். ஓகே சார், அப்படி இருக்கும்போது நம்ம ப்ராஜெக்டை சுத்தி கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் மருத்துவம் இதோடைய வசதியில் எந்த அளவு சார் இருக்கு? ரொம்ப கரெக்டான கேள்வி கேட்டீங்க. நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் ரொம்ப ரொம்ப உண்மை அப்படி எட்டி பார்த்தாவே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்ம நடந்து போனீங்க கொஞ்ச தூரம், ஒரு 100 மீட்டர் நடந்து போனீங்க அப்படின்னா சைட்ல இருந்து ஆலம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைஞ்சிருக்கீங்க பக்கத்துல. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப பக்கத்துல இருக்கு, அதுலயும் 12th வரையும் இருக்கு, இன்டர்நேஷனலையும் 12th வரையும் டெவலப் பண்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு 7 நிமிஷம் டிராவல் பண்ணீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி போயிடலாம். அதாவது விவசாய கல்லூரிலேயே தமிழ்நாட்டிலேயே பெரிய காலேஜ் இங்க தான் இருக்கு, உங்களுக்கு இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பல்லாவரம் வேல்ஸ்ன்றவங்களும் இங்க காலேஜ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம வந்து தக்ஷசீலா அப்படின்ட்டு ஒரு யூனிவர்சிட்டி பெருசா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நியர் பை ஒரு 4 கிலோமீட்டர்ல தக்ஷசீலா யூனிவர்சிட்டி இருக்கு உங்களுக்கு. இவ்வளவு வசதி இருக்கு. ஹாஸ்பிட்டல் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தேவைதான் கண்டிப்பா. 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டல் இங்கே கவர்மெண்ட் வசதியோட ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதான் கைஸ், இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை கல்வியா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை இல்லை. ஏன்னா எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் சரௌண்டிங்லேயே இருக்கு. ஓகே சார், அப்படி இருக்கும்போது நம்ம ப்ராஜெக்ட்ல கனெக்டிவிட்டி எந்த அளவுல இருக்கு, நைட் டைம் கூட ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியுமா? நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டிக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கிறோம், 2 கிலோமீட்டர் தான். அதனால உங்களுக்கு கனெக்டிவிட்டி எந்த பிரச்சனையுமே வராது. ரெண்டாவது 1.5 கிலோமீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷனே இருக்கு உங்களுக்கு, தொழில்பால் ரயில்வே ஸ்டேஷனே இருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எல்லாம் டிராவல் எல்லாமே. ஓகே, அதான் கைஸ், ஜிஎஸ்டி பக்கத்திலே இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கனால கனெக்டிவிட்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இந்த லேஅவுட் பொறுத்த வரைக்கும் இல்லவே இல்லை. நம்ம ப்ராஜெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 30 ஃபீட் வந்து பிளாக் ரோட் கொடுத்துருக்கோம் நம்ம. இது மட்டும் இல்லாம ஏரியா எல்லா கம்பெனியும் வந்து உள்ள வந்தா 30 ஃபீட் ரோட் கொடுக்க மாட்டாங்க, நம்ம உள்ளேயும் 30 ஃபீட் ரோட் நம்ம அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பெரிய விஷயமா நீங்கள் சொல்லணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம் சேஃப்டிக்கு நமக்கு. அதுக்கும் மேலே ஒரு பெஸ்ட் விஷயம் சொல்லணும் அப்படின்னா இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டம் ஒரு 13 அடியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது சார் உங்களுக்கு. நீர் வளம் நல்ல மிகுந்த பகுதி, பார்க் கொடுத்துருக்கோம், மிகப்பெரிய அளவுக்கு பெரிய பார்க் கொடுத்துருக்கோம். எல்லா செக்ஷன்லையுமே பெரிய பெரிய அளவு பார்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் ப்ரௌச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா பார்க்கே என்ன சார் அதிகமாக இருக்குன்ற மாதிரி பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு பார்க் ஒரு ஒரு ஏரியா எல்லா ஏரியா அந்த தனித்தனி ஏரியாவில் இதை ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 பண்ணியிருக்கோம் சார். அது வரைக்கும் நான் வந்து இது டெவலப் பண்ணியிருக்கேன். அதனால எல்லாருமே பார்க் வசதி ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது. சூப்பர் சார், சூப்பர் சார். அதான் கைஸ், இவங்க ஒரு லேஅவுட்டுக்கு என்ன தேவையோ அந்த பேசிக்கான அம்யூனிட்டிஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே சார், அப்படி இருக்கும்போது அப்ரூவல் தான் ஒரு லேஅவுட்டுக்கு மெயின். அந்த பட்சத்தில் நம்ம லேஅவுட்டில் நீங்கள் என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க? சரி, இன்னைக்கு வந்து டிடிசிபி அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஓகே, ரேராக இப்பயும் வாங்கியிருக்கோம். ரெண்டு அப்ரூவலுமே இருக்கு உங்களுக்கு. ரெண்டுமே இருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். ஓகே சார், நான் வரும்போது பார்த்தேன் நிறைய ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நான் அங்கெல்லாம் ஒரு பிளாட் சூஸ் பண்ணாமல் எதுக்காண்டி நான் உங்கள்கிட்ட ஒரு பிளாட் சூஸ் பண்ணேன்? நீங்க கேட்டது ஒரு நல்ல கேள்வி சரிங்களா. நம்ம சைட்ல இருந்து வெங்கடேஸ்வரா கார்டன்ல இருந்து இப்படி மெயின் ரோடு போனீங்கன்னா வெறும் 2 கிலோமீட்டருக்குள்ளேயே நீங்க மெயின் ரோடு டச் பண்ணுவீங்க, அதான் ஜிஎஸ்டி ரோட டச் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் வாங்குற மாதிரி எல்லா வசதியுமே பண்ணி வச்சிருக்கேன். இது இன்னொரு பெரிய விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு, இங்க பக்கத்துல அவ்வளோ காலேஜஸ் இருக்கு, அவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்கு, எல்லா டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப நம்ம நியர்பை வந்து லோக்கல்ல ஒரு பஸ் ஸ்டாப் வந்து ரொம்ப பக்கமாவே இருக்கு. எல்லா வசதியோட இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஈஸியா நீங்க இங்க இடம் வாங்குறது நாங்க வழி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே ஓகே, அதுவும் இருக்கு சார் கண்டிப்பா. சூப்பர் சார். அதான் கைஸ், அதாவது எல்லாமே ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சென்ட்ரான ஒரு இடத்துல இவங்க லேஅவுட் அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் இந்த சரௌண்டிங்கில் இவங்க கொடுக்குற ப்ரைஸில் வேறு யாருமே கொடுக்கல, அதுதான் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவுமே இருக்குது. ஓகே சார், அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ப்ராஜெக்டில் மினிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸ்
மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் சேல் பண்ணுறீங்க? தென் வந்து இன்னொரு குவஸ்டின் என்னென்னா, நீங்கள் இங்கே வெறும் லேண்டு மட்டும்தான் சேல் பண்ணுறீங்களா இல்லை பில்டிங்கும் நீங்கள் கட்டி கொடுக்குறீங்களா சார்? சார் மினிமமாக நம்மக்கிட்ட 600 சதுரடியிலேருந்து ஆரம்பிச்சு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இருக்குது சார். ஓகே சார். 600 சதுரடி ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 360000 தான் சார்ஜ் பண்ணுறோம் நாங்கள். வெறும் 360000 தான் ரேட்டு சார். கண்டிப்பாக சார், நாங்கள் வீடும் கட்டி தரேன் சார். ஓகே சார். லோ பட்ஜெட்டில் ஒரு 13 லட்சத்தில் எல்லா வசதி இருக்க மாதிரி ரொம்ப தரமான ஒரு வீடு ஒன்று கட்டி தரோம். சூப்பர் சார், சூப்பர் சார். அதான் கைஸ், நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் வாங்கினா கூட உங்களுக்கு ஒரு 30 லட்சம் போயிடும். பட் வந்து இங்கே லேண்டோட ஒரு தனி வில்லாவே இவங்க 13 லட்சம் ரூபாய்க்கு கட்டித்தராங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் இங்கே நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டுறதுக்கு. ஓகே சார், நான் இப்போ ஒரு ஃப்ளாட் இங்கே வாங்கணும்னு சூஸ் பண்ணுறேன், இல்லை ஒரு வீடு கட்டி குடி வரணும்னு நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு வைங்களேன், எனக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் மற்ற லேஅவுட்டை கம்பேர் பண்ணும்போது? மற்ற லேவுட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்கள் நீங்கள் இல்லைங்க சார், இங்கே எல்லாராலையும் இடம் வாங்க முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையில் காசு போட்டு இடம் வாங்குவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கி இடம் வாங்குவாங்க. ஆனால் பல பேர் நீங்கள் லோனில் தான் இடம் வாங்குறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. லோன்ன்றது சாதாரணமாக தர மாட்டாங்க, வட்டி விதத்தோடு தான் உங்களுக்கு தருவாங்க. கண்டிப்பாக. 1 லட்சரூபா வாங்கினா நீங்கள் 2 லட்சரூபா வட்டி கட்டணும், இதுதான் உண்மை சரிங்களா? ஆனால் இங்கே அப்படி நாங்கள் பண்ணலை. நாங்கள் குறைஞ்சதான் 360000 ஆரம்பித்து அதில் நீங்கள் பாதி காசு கட்டினீங்கனாவே உடனே உங்கள் ஒரு நாள் ஒருத்தர் 200 ரூபாய் எடுத்து வச்சா போதும், நம்ம ஆபீஸ்ல இடம் வாங்கிக்கலாம். சூப்பர் சார், சூப்பர் சார். அது மட்டும் இல்லாம இந்த இடத்தோட குரோத்தே வந்து உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் சார். கண்டிப்பா. சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ நீங்க குரோத் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லிடுறீங்க, ஓகேங்களா? எல்லாரும் சொல்ற விஷயமே, நீங்க எதை வச்சு இங்க குரோத் தான் பெரிய அட்வான்டேஜ் நீங்க சொல்றீங்க? எதை வச்சு சொல்றேன்னா, இதை நல்லா கண்டிப்பா சார், இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மைதான். 2004 அந்த டைம் நினைக்கிறேன் நானு, இது வந்து நிசித்தமான உண்மை. 2004 கவர்மெண்ட் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு, அப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர், திருவள்ளூர், இந்த 3 மார்க்கமாகவும் சென்னை சிட்டியா டெவலப் பண்ண போறோம் சொன்னாங்க. இல்லைங்களா? எத்தனை பேர் ஓடி போய் வேகமா இடம் வாங்கணும்? கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாருமே விட்டுட்டோம், இன்னைக்கு 1 கோடி ரூபாய்க்கு போதா இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஏன்னா அப்போ இடம் வாங்கி போட்டவங்க தான் இன்றைக்கி வந்து ஒரு கோடி சுவரங்களாக அந்த இடத்துல இருக்காங்க. உண்மை உண்மை உண்மை, நிஜமான உண்மை. நீங்கள் சொன்ன வார்த்தையை வந்து நான் ஏற்றுக்கிறேன். கண்டிப்பாக. அன்றைக்கி லட்சத்தில் போட்டவங்க எல்லாம் இன்றைக்கி கோடி சுவரம். கண்டிப்பாக. சரிங்களா? இன்றைக்கி கவர்மெண்ட் சொன்ன ஒரு நியூஸ், போன மாதம் சொன்ன கொடுத்த ஒரு நியூஸ் வந்து, அரக்கோணம், காஞ்சிபுரம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அச்சரப்பாங்க சார், நம்ம சைட்டு வரைக்கும் சென்னை சிட்டி வரையும் டெவலப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மாநகராட்சி வரையும் டெவலப் பண்ணுறேன் சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாம் சென்னையில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு காலத்துல வந்து தாம்பரம் வரைக்கும் டிராபிக் இன்னும், அப்புறம் பெருங்குளம் திருணும், இன்னைக்கு செங்கல்பட்டு வரையும் டிராபிக், உண்மைதானே? அங்க இருந்து செங்கல் தாம்பரத்துல இருந்தே கிளம்பி திணிவானம் வரையும் ஒரு பிரிட்ஜ் ஒன்று கொடுக்க போறாங்க அடுத்தது. இதெல்லாம் வரும்போது அன்னைக்கு நீங்க வந்து உங்க பசங்களுக்காக ஒரு இடம் வாங்கினீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ரொம்ப பெரிய ரேட்டா இருக்கும். கண்டிப்பா. இன்னைக்கு நீங்க ஒரு புத்திசாலித்தனமா ஒரு சின்னதா சேவிங்ஸ் மாதிரி பண்ணி, எப்படி சொல்லலாம்னா, சிறு துள்ளி பெருவெள்ளம் மாதிரி சின்ன சின்னதா சேர்த்து வச்சு கூட எங்கிட்ட இடம் வாங்கிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. எந்த ஒரு லோனும் இல்லாம, லோன் இல்லாம, வட்டி இல்லாம வாங்கிக்கலாம். சூப்பர் சார், கண்டிப்பா. அதான் கைஸ், நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் காண்டி ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு 100% பக்காவாக சூட் ஆகும். ஏன்டா இதோட ஃபியூச்சர் க்ரோத் அப்படி அந்த லெவலில் தான் இருக்கு. ஓகே சார். அப்படி இருக்கும்போது சிலர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் காண்டி தான் வாங்குவாங்க லேண்ட். சிலர் வீடு கட்டி குடியேறுவாங்க, பல பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் காண்டி வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை ரீசேல் பண்ணி தருவீங்களா உங்களுக்கு? கண்டிப்பாக சார். இதோட க்ரோத்தை பார்த்து கண்டிப்பாக அவங்க வந்து ரீசேலுக்கே போக மாட்டாங்க, வரவங்க ரீசேலுக்கே போக மாட்டாங்க. அப்படியே அவங்க பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக பண்ணி தரும். ஓகே ஓகே. ரீசேலுக்கும் இந்த கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணி தரும். சப்போர்ட் பண்ணி தரேன். ஓகே சார். கடைசி கேள்வி, நீங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? கண்டிப்பா. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சார். ஓகே, ஆல்மோஸ்ட் வெல்கம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே சார், என்னோட ஃபைனல் குவஸ்டின், எவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்த்துருக்காங்க? அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி நீங்கள் ஏதாச்சும் டெஃபினெட்லி ஒன்று பண்ணியே ஆகணும். என்ன பண்ணி தரீங்க ஆஃபர்? கண்டிப்பாக பண்ணுறேன் சார். நல்ல கஸ்டமர் எல்லாருக்குமே ஃபுல் பேமெண்ட்டில் வாங்குற கஸ்டமருக்கு அவங்க பேரில் நாங்களே ஃப்ரீயாகவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரேன் சார். சூப்பர் சார், சூப்பர் சார். அதான் கைஸ், தகவல் கிளம்புற நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் இவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாகவே பண்ணித்தராங்க. இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. எனக்குள்ள எல்லா டவுட்டையுமே நான் சார்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே சாரோட நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் டைரெக்டாக சாரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு லேண்டோ ஒரு வீடோ வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இறைவன் எங்கள் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். என்னும் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.